மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. தமிழ்நாடு முழுவதுமே எல்லா மாவட்டங்களிலுமே இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஹெட் குவார்டர் மட்டுமே இல்லாம கன்னியாகுமரி ஆரம்பிச்சு சென்னை வரலும் இந்த சைடு ஊட்டி ஆரம்பிச்சு நாகப்பட்டினம் வரலும் அத்தனை மாவட்டங்கள்லேருந்து தினந்தோறுமே வந்து மக்கள் சேர்ந்துருக்குறாங்க. அதுக்கு எல்லாருக்கும் காரணம் நம்மளுடைய வலிமையான தலைவர் மரியாதைக்குரிய மோடிஜி அவர்களுடைய செயல்பாடு, மரியாதைக்குரிய மோடிஜி அவர்கள் இந்த நாட்டை வழிநடத்துகின்ற விதம், இது எல்லாமே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஏன்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே மக்கள் பார்த்துட்டாங்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கணும், அதுக்கு வந்து மோடிஜியால் தான் இந்த மாற்றத்தை உருவாக்க முடியும். அதனால் இன்னைக்கு பிஜேபி நிறைய சேர்ந்துருக்காங்க. இந்த வரிசையில் இன்னைக்கு நம்மளுடைய கரூர் மாவட்டத்தை சார்ந்த நமக்கெல்லாம் நன்கு பரிச்சயமாகிய இளைஞர் கர்நாடக மாநிலத்தில் ஐபிஎஸ் அதிகாரியாக தன்னுடைய பணியை அங்கே ஒரு 9 வருஷம் பணியாற்றிருக்கிறாங்க. இளைஞர்கள் மத்தியில் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச், நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட், அப்படி ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து அவர் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். ஃபஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து அவர் பிஹெச்சி காலேஜில் தன்னுடைய பிடெக் படிச்சுட்டு அதுக்கு பிறகு ஐஏஎம்ல லக்னோவில் அவருடைய எம்பிஏ முடிச்சுட்டு அதுக்கு பிறகு சர்வீஸுக்கு வந்துட்டு சர்வீஸ் வந்துட்டு இப்போ பொதுமக்களுக்கு காமன் பீப்புளுக்கு அவர் சர்வீஸ் பண்ணுன்ற நோக்கத்தோட நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியில் அவர் இன்றைக்கு இணைஞ்சிருக்கிறார். அவரை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன். அவருடைய வருகையானது தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு மேலும் ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடியதாக, மேலும் இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக இருக்கும் என்பதை எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மறுபடியும் அவரை பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மூலம் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, எல்லாருக்கும் வணக்கம். சார் கொஞ்சம் சென்டர் வரலாம். எல்லாருக்கும் சென்டர் சென்டருடைய நம்முடைய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் செல் முருகன்ஜி அவர்கள், என்னுடைய மத்திய நண்பர்கள், நான் இன்று புதுடெல்லியில் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் வந்து நான் இணைந்துட்டேன் லாஸ்ட் ஒரு வருஷமாக வந்து நான் வேற ஒரு பாதையில் என்னுடைய சமுதாய பணியை வந்து ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஒரு என்ன தோணுச்சு அப்படின்னா சமுதாய மாற்றங்களும் முக்கியமோ தமிழ்நாட்டில் வந்து அரசியல் மாற்றமும் அவருக்கு முக்கியம் தோணுது. எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாடு வந்து நிலைமையில போயிட்டு திராவிட கட்சியை வந்து ஒரு கட்சியின் கொள்கையை வந்து ஒரு குடும்ப அரசியல் குடும்ப கொள்கையை மாற்றிட்டாங்க. உண்மையாலுமே ஒரு இளைஞருக்கு ஒரு சாதாரண மனிதனுக்கு நேஷனலிசம் ஒரு கான்ஸ்டியூஷனுக்கு கீழே வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா அது நம்மளுடைய தலைவர் என் முருகன்ஜி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட ஒரு சாதாரண மனிதனாக இருந்த ஒரு முருகன்ஜியை வந்து கட்சி வந்து ஒரு தலைவராக வச்சு அலங்காரம் பண்ணி பாடுறாங்க. இதில் வந்து ஒரு பெடிகிரியோ படமோ எந்த விஷயம் கூட இல்லை அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம். நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எப்பவுமே நான் ஓபனாக பேசுகிறது அவருடைய பெரிய ஃபேன் தான். நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டிலையோ நம்மளுடைய டெவலப்மெண்ட்லையோ காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கரப்ஷன் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஆட்சியை சிறப்பாக என்னுடைய வேலையை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கட்சியில் பின்னாடி ஆயிரம் மக்கள் வேலை செஞ்ச கட்சி இந்த மாதிரி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஒரு சாதாரண தொண்டனாக என்னுடைய பணியை வந்து அந்த கட்சிக்காக செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் அந்த கட்சியில் நான் சேர்ந்துருக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த பாரதிய ஜனதா கட்சியோட இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் நேஷனல் தலைவர் ஜேபி நட்டா அவர்கள், நம்மளுடைய ஜெனரல் செக்ரட்டரி முரளிதர் ராவ், தலைவர் திரு எல் முருகன்ஜி அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். ஒரு விசுவாசமான ஒரு தொண்டனாக பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் வளர்க்கிறது நாளும் நம்ம நன்றி.